முன்னாடி ரொம்ப ரோஷனா குந்திக்கு நிக்கிற சும்மாதா. ஆட்டுகள்ல போட்ட அரிசி அப்படியா கேது? அதுதா போகுது. ஏண்டி எங்க இந்த கோமாளி பைய? யார கேக்குற? உன் புருஷனை தான். மருமவராஜன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமே. ஐயோ மருமாவன் மானங்கட்ட சந்தையில பைய மருமவனை பாத்தீங்களாங்கிற மாதிரி. உன் மகள் இருக்கிற அளவுக்கு அந்த மருமவ புள்ள போறாதாக்கும். உனக்கு வசதினா மாடியில வச்சுக்க. மாடியில வச்சுக்கவே மடியில வச்சுக்கவே அதை பத்தி உனக்கு என்ன? வச்சுக்க வச்சுக்க. உனக்கு அவனுக்கு சச்சரை வாங்கி கேட்டேன். ஆமடிய போட்டாடிக்குள்ள ஆயிரம் இருக்கும். அதை பத்தி கேட்க நீ யாரு? கேப்படி கேப்ப. நேத்தி வரைக்கும் நான் வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசுற. சரி சரி தள்ளு, ஒரு பக்கம் ஒதுக்குது இல்ல. அது மாதிரி நானும் ஒதுக்கிடுறேன். அதுக்கு ஏன் இப்படி உழவுற? பயலை நாலு நாளா காணமேன்னு கேட்டேன். எங்காச்சும் வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போனானா உன்னை விட்டுட்டு ஓடி போட்டானா? எனக்கு பசிக்குது, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஏமா இது ஹோட்டல் நினைச்சா உன் வீட்டு புழக்கடை நினைச்சியா? இங்க முடிய கூடாதா? இல்ல முடிய கூடாதா? கருமம் கருமம். நான் ஒரு அறிவு கேட்டவன், உன்னை போய் இங்க கூட்டிட்டு வந்த பாரு கதாயி. உனக்கு இந்த இடம் லாய்க்கு இல்ல, வா போலாம். வா, இஷ்டப்பட்டத துண்ணு கூட்டியாந்த. நான் வரமாட்டேன், துண்ணு தான் வருவேன்.
சூடு ஆப்பம் கொண்டாருமா? ஆப்பமா? என்ன விட நல்லா சொல்லுவியா? நமக்கு மட்டும் கிராக்கி. யாரு மட்டும் கிராக்கிங்க? அவன் விட்டுரு, இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிப்பா, கோச்சுக்காரப்பா, போய் ஏதாச்சும் கொண்டு வா. ஏதாச்சும் இருக்கிறத எல்லாம் கொண்டா போ. சரி சரி. காத்தாயி, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா பார்த்து சிரிக்கிறாங்க. எந்த பைய சிரிச்சானு சொல்லு, அவனை சிலிப்புற சிலிப்பி. அதா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருக்கிறியா? ஏப்பா, அதுக்கு நீ இவ்வளவா கொண்டாடுவ? இதுக்கெல்லாம் பில்லு நீ கொடுப்பியா? என்ன எல்லாத்தையும் கொண்டாடா என்ன அர்த்தம்? சரி நீ போ. காத்தாயி, இவ்வளவு நீ திங்க போறியா? முடிஞ்சதா தம்பே, மிச்சத்தை மூட்டை கட்டி வீட்டு கொண்டாடுவேன். ஏன் போ சொல்லுவீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். காத்தாயி, இவ்வளவுக்கு பில்லு எவ்வளவு ஆகும் தெரியுமா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா. பில்லு குடுக்கலன்னா என்ன மாவாட்ட வச்சிருவாம்மா? நான் தின்னுட்டு போறேன், நீ இருந்து மாவாட்ட. ஐயோ, நாதா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேப்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கான். அந்த முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படல. பாவம் செய்யாதவன் யாரோ அவன் அந்த விபச்சாரி மேல கல்ல தூக்கி போடலாம்னு இயேசுபிரான் சொன்னார். பவித்திரங்கிறது உடலை பொறுத்தது இல்ல, உள்ளத்தை பொறுத்ததுன்னு புத்தர் பிரான் சொன்னார். இந்திய தேசம் பிரிஞ்சப்ப ஏற்பட்ட இன கலவரத்துல நவகாலியில லட்சக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்ட நேரத்துல பாரத இளைஞர்கள் தைரியத்துடன் முன்வந்து அந்த அவலை பெண்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். நீ ஒரு குரூரமான பௌதிக தாக்குதலுக்கு உள்ளாயிட்ட. இத எந்த பொண்ணாலையும் சுலபமா ஏத்துக்க முடியாதுதான். நாம செய்யற தப்பும் இருக்கு, நம்ம மேல சுமத்தப்படுற தப்பும் இருக்கு. இது உன் மேல சுமத்தப்பட்ட தப்பு, இதுக்கு நிச்சயமா நீ பொறுப்பில்லை. காந்திய வழிய கடைப்பிடிச்சு நடக்கிற இந்த ஆசிரமத்துல வளர்ந்த கோபி உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கும் போது நீ தயக்கம் காட்டுறது சரியில்லை. இத்தனைக்கும் மேல இந்த உலகத்தை விட்டு போயிடுறதுதான் ஒரே வழின்னு நீ பிடிவாதம் பிடிச்சா உன்னை மாத்திரம் இல்லை, என் கோபிய நான் இறந்துருவனோன்னு பயப்படுறேன். அப்புறம் உன் இஷ்டம். எழுந்துருமா, எழுந்துரு, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இருந்தாலும் உங்க மனைவியத்தான் சாவ,
கல்யாணம் வச்சு தாலி கட்டிக்கலாம். அது ரொம்ப லட்சணமாக்கு, புகையை விட்டு போர் அடிச்சிருவானுங்க. அப்ப ரிஜிஸ்டர் கல்யாணம் வச்சுக்கோ. இது ரொம்ப சிம்பிள், பொண்ணு மாப்பிள்ள சாட்சிகள் ரெண்டு, கையெழுத்தோட கதை முடிஞ்சு போச்சு. ஏங்க ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? ராதாவுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செய்யுங்க. உங்க அபிப்பிராயம் என்னவோ அதான் முடிவு. கதாயி கவனிச்சிட்டியா? இதுதான் குடும்பம். வர வந்த இடத்துல வாய கிளறாத. கிளறது போ, வாய என்ன குப்பை தொட்டியா? வாய கட்டிக்கிற பேசாம இரு. சொல்லுங்கம்மா. சரி ஒரு நல்லா நல்லா பாருங்க. ஏன் உங்களுக்கு பார்க்க தெரியாதா? கொண்டாங்க நல்ல ஆள் பாத்து கட்ட பாரு. நாங்களும் நாள் பார்த்தா கண்ணால கட்டிக்கிட்டோம். பின்னப்படி இந்த ஆளு யாப்ப கடைக்கு வந்து சைடு அடிச்சு ஜகா வாங்கிச்சு. ஐயோ ஐயோ சொல்றேன். நம்ம கதை இப்ப ரொம்ப முக்கியமா? இவங்க கதையை பாப்போம். நீங்க என்ன சொல்லுங்க தம்பி, பரம கண்ணாலமா ஐயர் கண்ணாலமா இது சொன்ன மாதிரி கையெழுத்து கண்ணாலமா? இதெல்லாம் இல்லாம வேற எப்படி நடத்தலாம்னு யோசிக்கிறேன்.